¡Pasó! ¡Pasó! ¡Papá! ¡Pasó! ¡Cápatega! ¡Cápatega! ¡Pasó! ¡Cápatega! 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 ¡Eh! ¡Eh! ¡Pasó! ¡Va en brada! ¡Cápatega! ¡Pasó! ¡Va en brada! ¡Pasó! ¡Va en brada! ¡Va en brada! ¡Námara! ¡Námara! ¡Cápatega! ¡Pasó! ¡Va en brada! ¡Pasó! ¡Cuyo! ¡Nichel tenía de! ¡Eh! ¡Eh! ¡Ara de Irkigla! ¡Eh! ¡Eh! காப்பாத்துறதுக்காக நீ சாக துணிஞ்சிட்டியா வசு? இவ்வளவு தியாக உணர்ச்சியோட உள்ள ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துல அன்பு பொண்ணு பார்க்க வராங்க. சரிங்க, அவங்க வரும்போது ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணும். அண்ணா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சும்மா பிரமாதப்படுத்திடலாம்.
பொதுவா பொண்ணு பார்க்க வரும்போது அசைவம் எல்லாம் போட மாட்டாங்க, ஆனா நாம ஆடு கோழின்னு போட்டு அவங்கள அசத்திடலாம். சரிதான் கணேசா. சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணே. வீரா, உங்ககிட்டயும் தான். இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துல அந்த அர்ஜுன் பைய உள்ளே நுழைஞ்சிட கூடாது. வந்தா என்ன மாமா, நம்மள மீறி என்ன பண்ணிட போறான்? ஒரு கை பாத்துருவோம். வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு? அதனாலதான்ப்பா சொல்றேன். அண்ணன் சொல்றது சரிதான். நம்ம வீட்டு விசேஷத்துல ஏதாவது பிரச்சனைனா நம்ம வீட்டு பொம்பளைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அப்பாவும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அதனால அந்த அர்ஜுன் நிச்சயம் அவன் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஐயா சரிங்க மாமா. வசு, வாழ்க்கை முழுக்க உன்ன மிஸ் பண்ண முடியாது. வசு வசு எழுந்திரு வசு. வசு வசு பாவி. அன்பே ஐயா அங்க பாருங்க. அன்பே கண்ணு திறந்து பாருமா. எதுவுமே பண்ணல மாமா. உன்னை விட மாட்டேன்டா. என்ன பண்ணல தாத்தா எதுவுமே பண்ணாமதான் என் பிள்ளை இப்படி கிடக்கிறாளா இல்ல மாமா இன்னும் பின்னாடி வராத வராதுன்னு கெஞ்சணும் மேடா இப்படி பண்ணிட்டியடா பாவி மாமா இந்த வெட்டி போட்டால எனக்கு ஆத்திரம் அடங்காதுடா ஏய் என்ன என்ன பண்ணீங்க நான் சொல்றது முதல்ல கேளுங்கடா எங்க பொண்ணு உசுருக்கு எவ்வளவு வச்சிருக்க உன்ன என்னடா கேக்குறது மாமா இவன் கிட்ட என்ன பேச்சு? எங்க வீட்டு பொண்ண கிணத்துல தள்ளி விட்டது இல்லாம அவளை தொட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா கேக்குறது? அன்பு கண்ண திறந்து பாருமா, உனக்கு எதுவும் ஆகாதுமா. அன்பு வாங்கடா புள்ளிய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். வந்துட்டோம் புள்ளிய தூக்கிட்டு.
பொண்ணு மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இவனை அடிச்சு நொறுக்குங்கடா, உடம்புல உசுறு மட்டும் தான் இருக்கணும். போலீஸ்கிட்ட நான் பேசிக்கடா. ஐயோ மாமா, என்ன என்ன பண்ணுங்க, என்னடா மாமா நோமா, எங்க பொண்ண காப்பாத்துறது எங்களுக்கு தெரியும்டா. என்ன அவங்க தாத்தா மாதிரி நடிக்கிறியா? பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் குடும்பத்தையே கருவறுத்துருவா மொத்தமா. ஐயோ மாமா, இவனை நான் பாத்துக்கிறேன், ஹாஸ்பிடல் கிளம்பறேன். அன்பு செல்வி பாருமா, என்னாச்சு உங்களுக்கு? என் பொண்ணு கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நர்ஸ் டாக்டர் இமிடியேட்டா கூட்டிட்டு வாங்க ஐசியு வார்டுக்கு. ஓகே டாக்டர். அன்பு பாருமா சார், நீங்க எல்லாரும் வெளியே போயிருங்க. சந்தோஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த என் பொண்ண இப்படி படுத்த படுக்கையாக்கிட்டானே பாவி பய. மாமா, அவன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தியா இல்லையா? அதெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு மாமா. இவன் போலீஸ்ல மாதிரி இருக்கான், நேரம் அவன நல்லா கவனிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க இனிமே அவன் என் பொண்ணு பக்கமே வரக்கூடாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? அண்ணன் பையனுக்கு ஒண்ணுன்னா உடம்பெல்லாம் பதறுதோ? நானே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு பதறிட்டு இருக்கேன். இதுல உனக்கு பழைய சொந்த துளிர்க்குதா? இன்னைக்கு ஸ்டேஷன்ல நடக்க போற பூஜையில அவன் என் பொண்ணு பக்கம் திரும்ப வரவே கூடாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் அப்பனோட சொந்த பந்த ஒருத்தனை விட மாட்டேன், எல்லாரையும் கொண்டுட்டு தான் மறுவேளை பாப்பேன். பெரியமா, அக்காக்கோ அர்ஜுன் மாமாக்கோ ஏதோ ஆகாது, நீங்க அழாதீங்க பெரியமா. சார், என்ன சார், என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கிட்ட தப்ப நடந்துப்ப? அதுவும் சுந்தரமூர்த்தி ஐயா பொண்ணு கிட்ட. யூ சார், கேளுங்க சார், அவ என்னோட வைஃப் சார். வைஃபா சார், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க சார். ஏய், என்னடா உன்கிட்ட கேக்கணும், என்ன கேக்கணும் சார்? சார், உன்ன யாருன்னு தெரியாதுன்னு அந்த குடும்பமா பொண்ணு சொல்லுது, மறுபடியும் அவங்கள பொண்டாட்டின்னு சொல்றியா? நான் சொல்றத கேளுங்க சார். வெக்கமா இல்லையாடா? வந்து கவனிச்சுக்கிறேன்.
டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமா குடிச்சிருக்காங்க, எல்லாம் வெளியில எடுத்தாச்சு, மயக்கத்துல இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க, அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நான் ஒரு வாரத்துக்கு டேப்லெட் எழுதி தரேன், அத கண்டினியூ பண்ணுங்க. அக்கா, அன்பு, 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 அக்கா, ஐயோ மாரியாத்தா, அக்கா வேண்டுதல நிறைவேத்திட்ட, அன்பு எப்படி இருக்கு சொல்ல? அன்பு எப்படிமா இருக்க? உனக்கு இப்படி ஆன உடனே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டம்மா. அன்பு ஒரு நிமிஷத்துல இப்படி பயத்தை காட்டிட்டியே. அர்ஜுன், அர்ஜுன். அன்பு என்ன சொல்ற? அந்த அர்ஜுன், அர்ஜுன் பாத்தியா, உள்ளே அவன் எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கான்னு பாத்தியா? நீ பயப்படாதம்மா, அந்த பயல அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்ட, இனிமே அவன் உன் வழிக்கு வரவே மாட்டான். என்னப்பா சொல்றீங்க? என்ன உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? என்னது அர்ஜுன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரா? ஐயோ அப்பா, நீங்க எல்லாரும் அவரை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. என்னமா சொல்ற? ஆமாப்பா, நான் புத்து கோயில்ல சாமி கும்பிட்டு இருந்தேன், அந்த புத்துல இருந்த பாம்பு என்ன துரத்திட்டு வந்துச்சு, அத பாத்துட்டு நான் பயந்து ஓடினேன், அப்பவும் அதை விடல, அது என்ன துரத்துக்கிட்டே வந்துச்சு, அப்பதான் நான் கால் தடுக்கி கிணத்துல விழுந்துட்டேன். நல்ல நேரத்துக்கு அந்த அர்ஜுன் வந்து என்ன காப்பாத்தினாரு, அவரு மட்டும் அங்க வரலன்னா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேன் நானே, எனக்கு தெரியல. ஐயோ கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? என் அண்ணன் மக ஒண்ணும் நம்ம பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலங்க, இவ உயிரை காப்பாத்தி இருக்கான். அந்த குடும்பத்துக்கு ஒரு உசிரை காப்பாத்தி தான் பழக்கம், எடுக்கிற பழக்கம் இல்ல. அது தெரியாம நீங்க போய் அவனை அடிக்க சொல்லிருக்கீங்க, ஏன்டா உங்களுக்கு இந்த அவசர புத்தி? ஓ இதுதான் விஷயமா? நல்ல வேலை, விஷயம் தெரியறதுக்குள்ள அவனை நல்லா கவனிச்சாச்சு. இனி பக கொழுந்து விட்டு எரியும், தீரவே தீர. வாசு,